படம் டெட் ஸ்லோ சார், ரெண்டே முக்கால் மணி நேரம் போட்டு இரு இருந்து இழுத்துருக்காங்க. படத்தில் வீரமும் இல்லை வாகையும் சூடாது, ஒன்றுமே இல்லை. யோகி பாபு ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஓகே தான், பட் படம் படுமொக்க இழுத்துருக்காங்க. ஒரு ஆக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆக்ஷன், ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை படத்தில். படுமொக்க படம் சூப்பராக இருக்கு, புது டேரக்டர் மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. விஷால் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். இல்லை ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான், ஃபேமிலி ஸ்கிரிப்டோட தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பிரதர், குட் குட் ஃபிலிம். ஆமாம், லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே போச்சு, சூப்பராக இருந்துச்சு. எண்ட் நல்லா இருந்தது, இல்லை இல்லை இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இப்போது லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸில், ஆ சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆக்டிங் நல்லா, மியூசிக்லாம் சூப்பர். காமெடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் ப்ரோ, ஸ்டார்டிங் ஹாஃப் அன் ஹவர், அதுக்கப்புறம் அப்படியே சீரியஸாக கொண்டு போயிருவாங்க. பைச்சின்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அதெல்லாம் எனக்கு குறைய சொல்லணும். எல்லாத்துலேயும் அந்த லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில், அப்புறம் கிளைமேக்ஸ் ஹாஃப் அன் ஹவர் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், அதான் தங்கச்சி சென்டிமெண்ட் தப்புல அதை வச்சு கடை அப்படியே போயிருக்கும். அப்படியே அந்த மூணு கதையும் அப்படியே ஒன்றா சேர்ப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் அதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அவ்வளோதான் ஒரு படிச்சு பார்க்கல, சும்மா தான் அது. பிஜிஎம்ஸ்லாம் வேறு லெவல் ப்ரோ, மியூசிக் சாங்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை, பட் மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருப்பாரு, மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஒன் டைம் பார்க்கலாம், அந்த போர் அடிக்குது ஒரு சில டைம்லாம், அந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு, அவ்வளோதான். மேலே ஒன்றுமே இல்லை, வலிமை தான் ப்ரோ இதாகும். இதான் இந்த வந்து ஸ்டார்டிங்கனால ஒன்றுமே ஒரு புக்கிங் அவ்வளோவா இல்லை, ஒரு சும்மா ஒரு 60-70 பேர் தான் இருக்காங்க. இது உதயம்லாம் என் ஃப்ரெண்டு சொன்னால் அதெல்லாம் ஷோவே கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு, பட் அதுதான் வலிமை தான் ப்ரோ, வலிமைக்காக தான் வெயிட்டிங். வலிமையெல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்கும். ஆ பரவாயில்ல பிரதர், ஒரு மாதிரி டீசெண்டாக ஆவரேஜ் மூவி தான். ஆ படத்தில் என்ன ஆக்ஷன், ஆக்ஷன் சீக்வன்ஸும் பிஜிஎம்மும் பிடிச்சிருக்கு பிரதர், ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு பிரதர் விஷால், ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு விஷால். எப்பவும் போல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ரிவெஞ்ச் மூவி பிரதர், அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது தான், ரிவெஞ்ச் மூவி தான். பட் ரிவெஞ்ச் மூவி எப்படி நல்லா எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துருக்காங்க. சாயில் இருக்குது இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது நார்மல் ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா தான். சாயில் இருக்குது தான், பட் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபேமிலியாக வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. இவன் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே பிஜிஎம் கிங். யோகி பாபு சும்மா வர்றார் பிரதர், சும்மா எல்லா படத்தில் வர மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆ ஹீரோயின் நல்லா எல்லாருமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, ரவீனா கேரக்டர் ஹைலைட்டாக இருக்கும், டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஆ எல்லாமே நைஸ் இல்லை, எனக்கு தெரில அந்த அளவுக்கு, நான் டீப்பாக எனக்கு தெரில. பட்டு ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸுக்கான படம், ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும், போஸ்ட் பேண்டமிக்கில் இது ஒரு பெஸ்ட் கம்பேக்காக இருக்கும். ஆ இருக்கு, நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அதான வேணும், நம்மளை கனெக்ட் ஆனாவே நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். அதான் ஆ சூப்பராக இருக்கு, இன்டர்வல் வரைக்கும் அவர் தான் ஹைலைட், ஈவன் வழக்கம் போல் பிஜிஎம் ஹைலைட் தான் ஹைலைட். ஆ நல்லா இருக்குண்ணா, எல்லாமே எல்லா சீனும் பிடிச்சிருக்குண்ணா, செம்மையாக இருக்கு படம். ஆ வேறு லெவலில் பண்ணியிருக்காருண்ணா, செம்ம ஆக்டிங் சூப்பர் தான். தரம் விஷாலை பற்றி தெரியும்ல, தரம் அவர் நல்லா இருக்குண்ணா படம். ஆ சூப்பராக இருக்கு, என்ன பிடிச்சிருக்கு படமே ஃபுல்லாக ஆக்ஷன் தான், வேறு லெவலில் இருக்குது. விஷாலண்ணே ஃபுல்லாக ஆக்ஷன் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் தான். யுவன் அண்ணன் மியூசிக்லாம் வேறு லெவலில் பங்கம் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ, நம்ம வில்லன் அவரோட கேரக்டரு மற்ற சைடு கேரக்டரு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் போரிங்கான விஷயம் எதுவுமே இல்லை ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ட்விஸ்ட்டு அதான், ட்விஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரே இதாக தான் அப்படி கலந்து கலந்து வருது ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், வேறு லெவலில் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக. அண்ணன் அவர் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, மேலும் மேலும் அவரை நல்லா பண்ணணும்.